தமிழகம் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் என் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வயம் அப்படிங்கிற ஆப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃப்ரீயான ஆன்லைன் கோர்ஸ் தான். சர்டிஃபிகேட் வேணும்னா பே பண்ணணும், வேணானா படிச்சுக்கலாம். எந்த கோர்ஸ் வேணால் படிச்சுக்கலாம், எத்தனை கோர்ஸ் வேணால் படிச்சுக்கலாம். சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா மட்டும் காசு கட்டி எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதை பற்றி பார்க்க போகிற முன்னாடி, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது கூகுள் க்ரோம் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் என்னென்னு ஸ்வயம் டைப் பண்ணணும். SWEYAM அப்படின்னு டைப் பண்ணி கிளிக் கொடுத்துக்கங்க. ஸ்வயம் சர்ச் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்வயம் டாட் கவர்மெண்ட் டாட் இன், அதில் வந்து ஸ்வயம் சென்ட்ரல்னு வரும், எடுத்தோடனே அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோர்ஸ் கேட்லாக்கு, நம்ம கொடுத்த மெயில் ஐடி, அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதில் மொத்தம் என்னென்னா 500க்கும் மேற்பட்ட கோர்ஸ் இருக்குது. அது தான் இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க சர்டிஃபிகேட் தருவாங்க. கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு அமௌண்ட் பே பண்ணி எக்ஸாம் எழுதணும். நம்ம கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ஃபுல்லி ஃப்ரீ. படிச்சுட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிரிண்டட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா மட்டும் அமௌண்ட் பே பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அமௌண்ட் பே பண்ணால் மட்டும் சர்டிஃபிகேட் தராது, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். இது வந்து COVID-19 சுச்சுவேஷன், இப்போ கூட நம்ம வந்து இதை படிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. இதில் வந்து AICTE ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், இதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டனும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ நம்ம மெயினாக பார்க்க பார்த்தோம் அப்படின்னா NPTEL. இந்த சர்டிஃபிகேட் இருந்ததுனா போதும், நிறைய இடத்துல வேலைக்கே எடுத்துக்குவாங்க உங்கள, சரிங்களா? இப்போ இந்த NPTEL அதில் போய் உள்ளே போய் பார்த்தோம்னா NPTELனா என்ன, நேஷ்னல் ப்ரோக்ராமிங் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங், இதுதான் இதோடைய அப்ரிவேஷன். இவங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து முற்றிலும் ஐஐடி மெட்ராஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் ரொம்ப வேல்யூவான சர்டிஃபிகேட்ஸ். இதில் இதோடைய ஹைலைட்ஸ் என்ன, என்ட்ரி ஆன்லைன் சர்டிஃபிகேஷனுடைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லான அடியில் இருக்கிற லிங்க்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும், எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து வந்து கீழே வந்து இந்த கோர்ஸில் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா வீடியோ கோர்ஸ் இருக்குது NPTEL-ல. அடுத்து வந்து வார வாரம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், அசைன்மெண்ட்ஸுக்கும் மார்க் இருக்குது. அந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணி எக்ஸாம் எழுதிங்கன்னா மார்க் எடுக்கு. எக்ஸாம் எழுதலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஸ்கில்ஸ் மட்டும் டெவலப் ஆகும். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வேணும்னா அமௌண்ட் பே பண்ணி எக்ஸாம் எழுதலாம், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக படிச்சுட்டே இருக்கலாம். எத்தனை கோர்ஸ் வேணால் போட்டுக்கலாம், என்ன கோர்ஸ் வேணால் போட்டுக்கலாம், எப்போ வேணால் போட்டுக்கலாம். எப்போ வேணால்னா அவங்க ஒரு இயருக்கு வந்து ரெண்டு டைம் கொடுப்பாங்க, அப்போ போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து சரி, ஓகே, எப்படி கோர்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணுறான், சர்ச் கேட்டலாகில் போய் இப்போ எக்ஸாம்பிள் பைத்தான் வேணும் அப்படின்னா பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கோர்ஸை பற்றின டீடைல்ஸ் எல்லாம் கீழே வந்துடும். பைத்தான் அதை பற்றினதெல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் பைத்தானு, பைத்தான் ஹிந்தியில் இருக்குது, பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ், ஜாய் ஆஃப் கம்ப்யூட்டிங் பைத்தான், இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? அதே உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் கேட்டலாக் இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். இதில் நம்ம வந்து என்ன வேணால் செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிளிக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை இருக்குது. இதில் நம்ம என்ன கிளிக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிளிக் பண்ணலாம், ஜெ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கிளிக் பண்ணி பார்ப்போம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இன் UHV டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, கோடிங்க்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் சர்க்யூட்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, அனலாக் கம்யூனிகேஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறையா கோர்ஸ் இப்படியே போயிட்டே இருக்குது. ஆர்டினோ கோர்ஸ்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறையா இது NPTEL-ல போய்கிட்டே இருக்குது. இதே நீங்கள் உங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி, உங்களுடைய ஃப்ரீ டைம்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும், அதாவது ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் சைடில் இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குதுங்க. இதில் வந்து என்னென்னா நேஷ்னல் குவார்டினேட்டர், இதில் வந்து என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம NPTEL செலக்ட் பண்ணிக்குவோம், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் NPTEL செலக்ட் பண்ணிவிட்டு கோர்ஸ் டியூரேஷன், கோர்ஸ் டியூரேஷன் வந்து நம்ம 4 வீக்ஸ் கிளிக் பண்ணி பார்ப்போம். 4 வீக்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் மட்டும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேடியோஸ் அண்ட் ப்ராக்டிக்கல். இதில் கோர்ஸ் எக்ஸாம் டேட்டு, கோர்ஸ் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் வந்து நம்ம கோர்ஸ் கிரெடிட்ஸ் அதுக்கு வந்து எஸ் கொடுத்துக்கலாம், அப்புறம் நோ கொடுத்து வேணாம்.
என்ன வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு கிரெடிட் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து இங்கே எதுவும் வேண்டாமல் சும்மா பிளாங்காக விடலாம். பிளாங்காக விட்டுட்டு இங்கே வந்து ஒரு 6 வீக்ஸ் போட்டால் எத்தனை கோர்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா. 6 வீக்ஸுக்கு ஒரு கோர்ஸ் இல்லைங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து 8 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, பைத்தான் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். 8 வீக்ஸுக்கு கோடிங் இருக்குது, இன்ட்ரடக்ஷன் டு கோடிங், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸு. இது வந்து 12 வீக்ஸுக்கு மாதிரி வச்சுங்க. 12 வீக்ஸுக்கு வந்து அனலாக் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அனலாக் கம்யூனிகேஷன், இது மாதிரி நிறையா கோர்ஸ் இருக்குங்க. இப்படி தாங்க நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அடுத்து வந்து சப் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டகரினோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேணா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொடுத்துக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டும் சேர்ந்தும் கொடுத்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து கொடுத்து இப்போ நம்ம வந்து 4 வீக்ஸ் சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணால் நமக்கு வந்து 4 கோர்ஸ் வருது, சி ப்ரோக்ராமிங் அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ். இப்படி தாங்க இதில் சர்ச் பண்ணணும். இங்கேயே வேணா கூட இந்த ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ நம்ம இந்த கோர்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் உள்ளே போய் லாகின் பண்ணி காட்டுறேன் எப்படி, ஓகேங்களா. இப்போ இதில் வந்து என்ன கொடுக்கலாம்னா 12 வீக்ஸ். இதில் வந்து என்ன கொடுத்து பார்க்கலாம்னா, என்ன கொடுக்கலாம், பைத்தான் ப்ரோக்ராமிங் சர்ச் பண்ணி பார்த்து பைத்தான் கொடுக்கலாம், ஓகேங்களா. பைத்தான் சர்ச் பண்ணலாம். பைத்தான் சர்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு வந்து இன்னும் முக்கியம்னா டேட்டா சயின்ஸ், பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் வந்து போட்டு பார்க்கலாம். பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் வந்து கொஞ்சம் இதில் வந்து நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் யூஸிங் வருது. இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாயின்ங்கிற ஆப்ஷன் காட்டும். இதோ பாருங்கள், ஜாயின் காட்டுதுங்களா. இதில் வந்து நம்ம வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஜாயின் கொடுத்தா ஜாயின் ஆகிடும், அது சொல்கிறேன். அடுத்து வந்து 4 வாரம் இருக்குது, 4 வாரத்துக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் லே அவுட் வீக் 1ல வந்து என்னென்ன சொல்லி தராங்க, 2ல என்ன சொல்கிறாங்க, 3ல என்ன சொல்லி தராங்க, வீக் 4 என்ன சொல்லி தராங்க, 5, 6, 7, 8, மொத்தம் வந்து 8 வாரம் இருக்குங்க. இந்த 8 வாரம் என்னென்ன சொல்லி தராங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன புக் ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, எந்த புக்கும் இல்லை, அதனால நிலைன்னு போட்டிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்டருடைய பயோடேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கோர்ஸோட சர்டிஃபிகேட்டு, எப்போ எக்ஸாம் கனெக்ட் பண்ணுவாங்க, 27 செப்டம்பர் 2020 எப்போ எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க. மார்னிங் செக்ஷன் இருக்குது, ஆஃப்டர்நூன் செக்ஷன் ரெண்டு இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா 1000 ருபீஸ் கட்டி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அதுவும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அப்படி சர்டிஃபிகேட் வேணாம், எனக்கு நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னா சும்மா படிச்சுக்கலாங்க, ஃப்ரீ தான், ஃபுல் ஃப்ரீ படிக்கிறதுக்கு, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கிரிட்டீரியா டு கெட் சர்டிஃபிகேட். இந்த கோர்ஸுக்கு வந்து என்ன கிரிட்டீரியானா, ஆவரேஜ் அசைன்மெண்ட் ஸ்கோர். நீங்கள் தினம் தினம் வார வாரம் அசைன்மெண்ட் பண்ணுறீங்களா, அந்த அசைன்மெண்ட் ஸ்கோர் வந்து 25% இருக்கும். அதாவது 100ல் 25% இருக்கணுங்க. அதுவும் ஒரு 8 அசைன்மெண்ட் பண்ணுறீங்களா, இந்த 8 வாரம் 8 அசைன்மெண்ட் பண்ணுவீங்க, அதில் ஏதோ பெஸ்ட்டு 6 மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அதனால உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்து எக்ஸாமில் வைக்கிற மார்க் வந்து நீங்கள் 25% இருக்கணும், அதாவது 100ல் 75 மார்க் எடுக்கணும், ஓகேங்களா. எக்ஸாமில் இது எடுத்தீங்கன்னா தாங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அடுத்து வந்து ஃபைனல் ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஆவரேஜ் ஸ்கோரையும் எக்ஸாம் ஸ்கோரையும் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணாங்கன்னா ஃபைனல் ஸ்கோர் கிடச்சிடும், ஓகேங்களா. அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்க, யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் சர்டிஃபிகேட் ஒன்லி ஆவரேஜ் அசைன்மெண்ட் ஸ்கோர். ஆவரேஜ் அசைன்மெண்ட் ஸ்கோர் வந்து 25க்கு 10 இருக்கணுங்க, அதே எக்ஸாம் ஸ்கோர் வந்து 75க்கு 30 இருக்கணும். அவ்வளோதாங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், படிச்சிருக்கணும் அதுக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே சம்மரியில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துங்க. கோர்ஸோட ஸ்டேட்டஸ் இனிமேல் தான் வரப்போகுது, கம்மிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன டைப்னா எலக்டிவ் டைப்பு, டியூரேஷன் 8 வீக்ஸு, எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20 ஜூலை 2020. அடுத்து வந்து என் டேட்டு, எக்ஸாம் எப்போ வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ரோல்மெண்ட்டுலாம் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி என்ன கேட்டகரி, லெவல் அண்டர் கிராஜுவேட் யூஜி கோர்ஸ் பண்ணுற மாதிரி, ஏஐசிடி அப்ரூவ் பண்ண எஃப்டிபி கோர்ஸ், ஓகேங்களா. இதில் வந்து நம்ம வந்து ஜாயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம், இல்லைனா நீங்கள் மாடல் சும்மா இன்ட்ரடக்ஷன் பார்க்கணும்னா இதை பார்த்துக்கலாம். சரி, இப்போது ஜாயின் கொடுக்குறோம். ஜாயின் கொடுத்தோன்னே இங்கெல்லாம் கேட்குது. இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணோம், இங்கே இமெயில் ஐடி, இங்கே ஏஜ் குரூப், என்ன ஏஜ் குரூப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏஜ் குரூப் போடணும். அடுத்து வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அது கேட்குறாங்க, நம்ம இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொஃபஷன், ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்டு, அது ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ப்ரீ யூனிவர்சிட்டின்னு போட்டுக்கலாம், ஹைஸ்கூல்னால் 10th முடித்தவங்க. அடுத்து வந்து
பார்ட் ஆஃப் ஸ்வயம் லோக்கல் சாப்டர் இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன செலக்ட் பண்ணணும்னா நீங்கள் எஸ்ஓ நோவோ நோ கொடுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து ஸ்டேட், என்ன ஸ்டேட்டு, சிட்டி கேட்டிருக்காங்க, காலேஜ் ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஐ அக்ரி ஸ்வயம் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் இதுக்கு ஒரு டிக் கொடுத்துருங்க. ஐ அக்ரி டு ஃபாலோ த ஹானர் கோட் அதுக்கு ஒரு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் போய் இதே மாதிரி சேவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அவசியமே இல்லையே. ஏன்னா ஒரு கோர்ஸுக்கு ஃபில் பண்ணிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக மற்ற கோர்ஸுக்கு போய் இப்போ ஜாயின் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆயிரும். அதனால சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் வந்து தினமும் படிக்கலாம். சரி ஓகே, இப்போது நான் கோர்ஸ் போட்டாச்சு, நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெயில் ஐடி இதை கிளிக் பண்ணி இங்கே சைன் அவுட் ஆப்ஷன் இருக்குங்க. இதுக்கு மேலே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், மை ப்ரொஃபைல், அங்கே வந்து உங்கள் இதெல்லாம் டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஒன்று ஆட் ஆயிரும், கோர்ஸ் ஒன்று ஆட் ஆயிரும். அதனால இங்கே மை கோர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி போய்க்குங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ரெட் கலர் பட்டனுக்கு அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கு அதையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே எங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.